அதை எதிர்த்து ஒருவன் புறப்பட்டால் அவன் அறிவற்ற முட்டாள் என்று வள்ளுவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னான். ஒட்டுமொத்த ஜல்லிக்கட்டு வர வேண்டும் என்பதற்காக தமிழகமே திரண்டது. டெல்லியிலே உட்கார்ந்து கொண்டு சுப்பிரமணியன் சுவாமி அப்பொறுக்கிகள் கூட்டம் என்றார். ஆனால் உண்மையில் கமலஹாசனை நான் பாராட்டுகிறேன். கமலஹாசன் ட்விட்டரில் ரொம்ப அழகாக சொன்னார், உண்மைதான், நான் தமிழ்நாட்டு பொறுக்கி, மற்றவர்களைப் போல் நான் டெல்லியில் பொறுக்குவதில்லை என்று. இதைவிட வன்மையாக சொல்லவே முடியாது. 4 மணி நேரம் சொன்னாலும் கூட இவ்வளவு அழுத்தமாக சொல்ல முடியாது. அதை கமலஹாசன் சொல்லி இருக்கிறார். இப்பொழுது கூட சசிகலா வருவதில் எனக்கு விருப்பம் இல்லை. பன்னீர்செல்வம் தவறு செய்தவராக இதுவரையில் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தெரியவில்லை. எனவே அவர் தொடர்வதுதான் நல்லது என்று தன்னுடைய கருத்தை வெளிப்படையாக சொல்கிறார். கொஞ்சம் ரஜினிகாந்தை சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம். ரஜினிகாந்த் போய் நின்று நீங்கள் கேட்டால் என்ன சொல்வார்? ஒரு பக்கம் பார்த்தால் சசிகலாவும் பரவாயில்லை, இன்னொரு பக்கம் பார்த்தால் பன்னீர்செல்வமும் பரவாயில்லை, வேறொரு பக்கம் பார்த்தால் ஸ்டாலின் கூட பரவாயில்லை, அந்த பக்கம் பார்த்தால் ராமதாஸ் கூட பரவாயில்லை, எல்லாருமே பரவாயில்லை. ஒன்று புரியுமா? எல்லாருக்கும் நண்பனாக இருப்பவன் உண்மையில் எவனுக்குமே நண்பனாக இருப்பதில்லை என்பதுதான் உண்மை. ரஜினிகாந்தை நேசிக்கக்கூடியவர்கள் லட்சக்கணக்கான இளைஞர்கள் இந்த மண்ணில் இருக்கிறார்கள். நானும் ரஜினிகாந்தை நேசிக்கிறேன். ஆனால் லட்சக்கணக்கான மனிதர்கள் நேசத்திற்குரிய ரஜினிகாந்த் ஒரு கமலஹாசனை போல வாய் திறக்க வேண்டாமா? இந்த பன்னீர்செல்வத்திற்காக அவர் பேச வேண்டாமா? பன்னீர்செல்வம் சரியில்லை, நானே ஒப்புக்கொள்கிறேன். ஆனாலும்